கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நாம் வாழ்கின்ற இந்த துனியாவுடைய வாழ்க்கைய, இந்த உலக வாழ்க்கைய ஒரு சோதனை கூடமாகவே நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். பலவிதமான சோதனைகள், பல வடிவத்திலே வரக்கூடிய சோதனைகள், அத்தனையும் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அல்லவி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான். ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்த ரப்பே, அவன் சொல்லுகிறான், நான் ஏன் இதனை உங்களுக்கு படைத்திருக்கின்றேன் என்றால், உங்களை சோதிப்பதற்காக, உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக. எனவே சோதனைகள் என்று சொல்லப்படும் போதே அது விதவிதமான அமைப்பில் அது வந்து போய்கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே சோதனைக்குட்படாத யாருமே கிடையாது. அன்புக்குரியவர்களே, எல்லோரும் சோதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். காலையிலே நிம்மதி என்றால் மாலையிலே பிரச்சனை, மாலையிலே நிம்மதி என்றால் காலையிலே பிரச்சனை. மாறி மாறி மனித வாழ்வில் சோதனைகளும் வேதனைகளும் துக்கமான செய்திகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் நடந்து போய் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உலக வாழ்க்கையின் நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அதுல விசேஷமாக சோதனைகள் என்று சொல்லப்படும் போது, விசேஷமாக இறை விசுவாசிகளுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், அது பெரிய சோதனைகள். அது எல்லாவற்றையும் விட ஆகப்பெரிய சோதனைகள். மற்றவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை விட இறை விசுவாசம் உள்ள நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் மிகப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்தில் யார் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவருக்குத்தான் அசத்துல் பலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சயீது நபி வக்காஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸ் அசத்து பலா, உலகத்தில பலாய் முசீபத் பிரச்சனை சோதனைகள் மிக கடினமாக யாருக்கு வரும் என்று கேட்டார்கள். யாருக்காக கூடுதலான சோதனைகள் ஏற்படும் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரம்பமாக அல் அன்பியா. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் அன்பியாக்கள், நபிமார்கள், இறைவனுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அப்படியானவர்களுக்குத்தான் உலகத்திலே முதல் சோதனை என்றார்கள். சரித்திரங்கள் நிறைய பேசலாம். அல் குர்ஆன் சான்று பகர்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நபிமார்களும் எவ்வாறெல்லாம் இந்த பூமியில சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வாறெல்லாம் அவர்கள் நிந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள், எவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். சரித்திரம் இருக்கிறது, சொல்வதற்கு நேரம் போதான். கடைசியாக அந்த நபி இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்காவிட்டால் உலகமே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான, நேசமான இறுதி நபி சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட சோதனை ஒரு பக்கம், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் அதை விட எல்லா நபிமாருடைய சோதனைவிடம் தாண்டியதாக இருந்தது. எவ்வாறெல்லாம் நபி அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வாறெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இறைவன் அல்லாஹ்வுடைய நேசம் மொஹப்பத் யாருக்கு கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஆகப்பெரிய சோதனை. அதுக்கு பின்னால் சொன்னார்கள் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், அடுத்த தரஜாவில, அடுத்த தரஜாவில யார் யாருக்கெல்லாம் ஈமானுடைய தரஜாவை வச்சு அவர்கள் உலகத்திலே சோதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். இறை நேசர்கள், நல்லடியார்கள், அவுடியாக்கள், சாலிஹீன்கள் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். சோதிக்கப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள். இமாம்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள், எவ்வளவு சோதனைகள், எத்தனை இமாம்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், எத்தனை இமாம்கள் சுபஹானல்லாஹ் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக குறைந்த தரஜா சோதனையில், ஆக குறைந்த தரஜா ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் சோதிக்கப்படுவார். வேறொரு காரணம் இருக்காதுங்க, எந்த காரணம் இருக்காது. முஸ்லிம் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக வேண்டி, கலிமா சொன்ன ஒன்றுக்காக வேண்டியும் மனிதன் சோதிக்கப்படுகிறான். நாங்கள் இந்த அன்றாட மதத்தான் பார்க்கின்றோம், வேற எந்த காரணமும் கிடையாது. நாங்கள் ஊர் பிடிக்க வரோம் இல்லை, நாடு பிடிக்க வரோம் இல்லை, சொத்து சுகங்களை கேட்க வரோம் ஒன்றும் இல்லை.
நாங்கள் மஸ்ஜிதோடுதான் இருக்கிறோம், எங்கட அமளி வாதத்தோடுதான் இருக்கிறோம். அப்ப நான் ஏன் சோதிக்கப்படுகின்றோம் கண்ணியத்து பெரியவர்களே? ஏன் உடைமைகள் பறிக்கப்படுகிறது, உயிர்கள் அழிக்கப்படுகிறது? காரணம் என்ன? ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணம் தான், முஸ்லிம் என்ற ஒரே ஒரு காரணம் தான் சோதிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய நியதி, இது அல்லாஹ்வுடைய நியதி, இதை எவராலும் தடுக்க முடியாது. படைக்கப்பட்ட அத்தனை பேர்களும் அல்லாஹ்வுடைய நேசம் முஹப்பத் யாருக்கு கொடுக்க இருக்கிறதோ நிச்சயமாக சோதிக்கப்படுவார்கள், சந்தேகம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் அவருடைய மார்க்கம் தீன் எந்த அளவுக்கு பக்குவமாட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கடினமான சோதனையும் வரும். ஒரு பக்கம் சமுதாயத்தோட சோதனை, இன்னொரு பக்கம் குடும்பத்தாருடைய சோதனை, இன்னொரு பக்கம் அயலருடைய சோதனை. அவருடைய பக்குவத்துக்கேற்ப, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கேற்ப ஏதோ ஒரு வகையில, விவரமாக சொல்ல நேரம் போதாது, ஏதோ ஒரு வகையில அவர் சோதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, ஃபயுபுதல ரஜுலு அலா ஹஸ்பி தீனிஹி ஃபைன் கான தீனுஹு சுல்பன், அவனோட தீன் கட்டியதாக, கடினமாக, பக்குவம் கூடுதாக இருந்தால் அவனுக்கு இஷ்டத்த பலாவும், அவனோட பலாயும் கூடுதலாகத்தான் இருக்கும். அவனோட மார்க்கத்தில் அவன் சொப்டாக இருந்தா பேணுதல் குறவும், அவனோட வாழ்க்கையில பெரிசா இஸ்லாம் இல்ல, முஸ்லீம் தான், கலிமா சொன்னவன் தான், ஆனா அந்த அளவு பக்குவம் இல்ல, ஏதோ முஸ்லீம்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொன்னால் அவனுக்கும் அவனோட தீனுக்கேற்ப சோதனைதான். சொன்னார்கள், ஒரு மனிதன் கலிமாச்சன் ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஆனா அத்தனை சோதனைகளுக்கு மத்தியில தளர்ந்து விடாமல் தன்னுடைய மார்க்கத்தில, தீனில, இஸ்லாத்தில யார் ஸ்திரமாக இருக்கிறார்களோ. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா யப்ரஹுல் பலாஉ பில் அப், ஒரு அடியானுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு என்றால், அவன் பூமியில் நடக்கும் போது கடைசியான நேரத்தில் எந்த தவறும் பாவமும் இல்லாத ஒரு நிலைக்கு நாளை கியாமத்துடைய நாளையில போவான். ஆனால் ஒரு நிபந்தனை, பலாய்கள் வரும், பித்னாக்கள் வரும், சோதனைகள் வரும், பல வடிவங்கள்ல வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, இத்தனை சோதனைக்கும் மத்தியில அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுவோம், அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுவோம். யாருக்கு? அஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுல இருந்து அந்த மக்காவுடைய பூமியில நல்ல பேரோட வாழ்ந்தாங்க, அல்அமீன் சாதிக், சிறந்த பேரோட வாழ்ந்தாங்க. இந்த சிறப்பான பட்டங்களும் பேர்களும் இருவரைக்கும் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லும் வரைக்கும் தான். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னாங்களோ, அண்டையில் இருந்து நபி அவங்களுக்கு எவ்வளவு விதமான துன்பங்கள், எவ்வளவு விதவிதமான கஷ்டங்களை கொடுத்தாங்க, தாங்க முடியாத கஷ்டங்கள். கடைசியில் என்ன அடைஞ்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியே இல்லைன்றா உலகமே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபியுடைய புகழ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான அத்தனை நபிமார்களுக்கு மத்தியில தன்னிடத்துல நேரடியாக அழைத்து சம்பாதித்த ஒரு நபி என்று சொன்னார், தன்னிடம் நேரடியாக அழைத்து பேசிய ஒரு நபி என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபஹானல்லாஹ், சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி அரிசி வரைக்கும் போய் அல்லாஹ்வுடன் நேரடியாக கலைத்து வந்த அந்த நபிக்கே இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள் என்று சொன்னால், கடைசியில் என்ன அடைஞ்சு? பிறந்தகத்தில் இருக்க முடியாது, பிறந்த ஊரில் இருக்க முடியாது, விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். சுபஹானல்லாஹ், கொலை செய்வதற்கு எத்தனை திட்டங்களை போட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். அன்புக்குரியவர்களே, இத்தனை சோதனைகளுக்கு மத்தியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையத்தான் கையாண்டாங்க, இந்த உம்மத்துடைய வெற்றிக்காக பாடுபட்டாங்க. கடைசியாக வரக்கூடிய மனிதனும் கியாமத்துடைய நாளையில சொர்க்கம் போக வேண்டதுக்காக வேண்டி தன்னுடைய முழுமையான அத்தனை சுகங்களையும் தியாகம் செஞ்சாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படியான சோதனைகள் உம்மத்துக்கு கட்டாய நிச்சயம் வந்து கொண்டு போய்கொண்டிருக்கும். ஆனால் அத்தனை சோதனைக்கும் மத்தியில அல்லாஹ்வே மறக்காமல், அல்லாஹ்வுடைய தீனை கைவிடாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி சமுதாயத்தோடு சமுதாயமாக வாழ்ந்து அடுத்த மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் தனக்கு வந்தது போல் நினைத்து அதுக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, உழைக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் கியாமத்துடைய நாளில் வெற்றி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எதுவரைக்கும் இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் தான்,
உடம்போட உயிர் இருக்கும் வரைக்கும் தான். இந்த உயிர் போயிடும் வேதான கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக சத்தியமாக உடம்போடு உயிர் இருக்கவே மாட்டால் ஒரு நாளைக்கு போகும். ஒவ்வொரு ஆத்மாக்களும் நிச்சயமாக மௌத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். வனபுலூக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சொல்கிறான், நான் உங்களை சோதிக்கின்றேன், சர்ரை கொண்டும் சோதிப்பேன், ஹைரை கொண்டும் சோதிப்பேன், நல்லதை கொண்டும் சோதிப்பேன், தீமையை கொண்டு சோதிப்பேன். சோதனைகள் வந்து போய் கொண்டிருக்கும். இது உங்களுக்கு சோதனையாக அதே நேரத்தில் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நீங்க திரும்ப எங்ககிட்ட வரப்போறீங்க, நீங்க மீட்கப்படுவீங்க நிச்சயமாக. அன்புக்குரியவர்களே, எத்தனை சோதனை வந்தாலும் வந்து போகட்டும், பொறுமையோட தீனோட நாம் இருந்தோம் என்றால், மார்க்கத்தோடு இருந்தோம் என்றால், நிச்சயமாக கியாமத்துடைய நாள் என்றும் உங்களுக்கு கொண்டிருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமையுடைய வாழ்வுக்கு இருக்கிறது. சொர்க்கமோ நமக்காக வேண்டி அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருக்கிறார். எனவே அந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள், சொர்க்கத்துடைய சந்தோஷங்கள், நிம்மதிகள், ராகத்துகள் முடிந்து போகக்கூடியதல்ல. சதாவும் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். அவைகளையெல்லாம் அனுபவிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா துனியாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறான், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள். ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி முன்னோர்கள் சோதிக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கிறது. கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அரசனுக்கு முன்னால கொண்டு வந்து நிற்பாட்டு இரும்பினால் செய்யப்பட்ட சீப்புகளை கொண்டு முழு உடம்பும் வாரப்பட்டுச்சு. சரித்திரம் இருக்கிறது. வேறொரு நோக்கமும் இல்லை, வேறொரு காரணமும் இல்லை. கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி முழு உடம்பும் இரும்பினால் செய்யப்பட்ட சீப்பை கொண்டு வாரப்பட்டு துடிச்சு துடிச்சு சகிதாக துடிச்சு துடிச்சு சகிதானாங்க. ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக, கலிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இரும்பினால் செய்யப்பட்ட அறிவாளிகளை கொண்டு வந்து இரண்டாக பிளக்கப்பட்டு துடிச்சு துடிச்சு சகிதான் சம்பவம் நிறைய இருக்கிறது. மாசித்த ஆண்ட ஒரு பெண், பிறவுடைய வீட்டிலே வாழ்ந்த ஒரு பெண் என்ன குற்றம் செய்தாள்? ஒன்றுமில்ல, விழுந்த சீப்பை பிஸ்மில்லா என்று தூக்கிட்டாள், அவ்வளவுதான். அல்லாவுடைய பேரை சொல்லி தூக்கிட்டாள். அங்கிருந்தவர்கள், என்னனே, நாங்கள் இதுவரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்று குரானைத்தான் ஏற்றுக்கொண்டோம், நீ இப்ப புதுசா வந்து சொல்றியே, உடனே செய்தி போகுது, வரவழைக்கப்படுகிறாள் அரசனுடைய தர்பாருக்கு. என்ன சொல்கிறாய்? என்னையும் உன்னையும் இந்த உலகத்தையும் படைத்த ரப்புட பேரை கொண்டுதான் சீப்பை நான் தூக்கினேன். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யப்பட்டால் அவள்? சுபஹானல்லாஹ், வேற ஒரு காரணமும் இல்லை. பெரிய ஒரு தாச்சி வைக்கப்பட்டு அதில் எண்ணெய் ஊற்றப்பட்டு கடுமையாக சூடாக்கப்பட்டுச்சு. பல நாட்கள் சூடாக்கப்பட்ட எண்ணெயில துடிக்க துடிக்க அந்த பின் போடப்பட்டு அப்படியே உருகி வடியக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். சுபஹானல்லாஹ், ஏழு வானத்துக்கும் அப்பால், மேராஜுடைய சந்தர்ப்பத்தில் ஏழு வானத்துக்கும் அப்பால் போன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஜிப்ரீலே, பூமியில் இருந்து ஒரு விதமான நறுமண வாசம் வந்து கொண்டிருக்கிறேன். இது எந்த வாசம்? சொன்னாங்க, மாசித்தாவுடைய எலும்பு துண்டு அடக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த வாசம். ஏற்றுக்கொள்ளலையா ரப்பு? தியாகத்தை ஏற்றுக்கொள்ளலையா? கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கத்துக்காக, தீனுக்காக, இஸ்லாத்துக்காக நாங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், தியாகம் செய்வோம், நிச்சயமாக ரப்பு பொருந்தி கொள்வார். அந்த ஒன்றுக்காக வேண்டித்தான் இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். வேற எதுக்குமாக அல்ல, சொத்துக்காக அல்ல, சோத்துக்காக அல்ல, காசு பணத்துக்காக அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தீன் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வாழுவோம். நிச்சயமாக ஒரு நாளைக்கு நானும் மௌத்தா போறேன், கியாமத்துடைய நாளைக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பாடுபடுவோம். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மஜ்லிஸில் இருக்கும்போது ஒரு மனிதர் வந்தார். வந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் ஜாஅ ரஜுலன் யுரீது அக்த மாலி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சும்மாதான் இருக்கிறேன் வீட்டில், நான் சும்மாதான் இருக்கிறேன், ஒரு ஆள் வாராரு, இந்த பணத்தை கொள்ளையடிக்க வாராரு, அபகரிக்க வாராரு, சும்மை கேளுமா, நான் என்ன செய்யணும் கேட்டார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அப்படி வந்தா உன பணத்தை நீ கொடுக்காது, நீ கொடுக்காதே வச்சுக்கோ. சரி, அப்ப அடுத்த கேட்கிறாரு, அரஐத இன் காத்தலனி, என்னோட சண்டை போடவாரு, பணத்தை நான் கொடுக்கல, பணத்தை பறிக்கிறது என்னோட சண்டை போடவாரு, இப்ப நான் சும்மை கேளுமா, இப்ப நான் என்ன செய்ய? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு காத்தில், நீனும் சண்டை போட, அவன அடிச்சுக்க, பிரச்சனை இல்ல. அதுக்கு பின்னால் அந்த சஹாபி கேட்டாரு, அரஐத இன் கத்தலனி,
அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சண்டேல அவர் என்ன கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, நான் சும்மா வீட்டில் இருந்தேன், பணத்தை அபரிக்க வந்தாரு, நான் கொடுக்கல, சண்டை போட்டேன், ரைட், சண்டை போட்டதுக்கு பின்னால் அவர் என்ன கொலை செஞ்சிட்டாரு, இப்ப என்ன செய்ய சொல்லலாம் என்ன சொன்னாங்க சொன்னாங்க. அப்படி சஹீத் சஹீது அந்தஸ்து அடைஞ்சு கொண்டாய். சுபஹானல்லாஹ், சும்மா நாங்க சண்டைக்கு போகல, யாரும் சும்மா சண்டைக்கு போகவும் கூடாது, வீணாக வம்பாக வந்ததை விடவும் கூடாது. அன்புக்குரியவர்களே, மார்க்கத்துடைய தீனுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுன்னு சொன்னால் அங்கு எங்களுடைய உயிர் தான் முக்கியம் இல்லை, தீன் தான் முக்கியம், இதைத்தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். அடுத்து சஹாபி கேட்டார், அல்லாஹுடைய தூதரே அப்படி என்றா நான் அவனை கொலை செஞ்சா, அவன் என்ன கொலை செஞ்சா, ரைட், நான் சஹி, ஏதோ நடந்த யுத்தத்தில் சண்டையில் ஃபைட்டில் நாடித்த அடியில் அவன் செத்து போயிட்டான். இப்ப சொல்லலாம் சொன்னாங்க, அவன் நரகத்திலிருப்பான், உனக்கு எந்த குற்றமும் இல்லை, அவன் நரகத்திலிருப்பான். எனவே அன்புக்குரியவர்களே, ஈமானுடைய ஒரு பாகம் இது, ஈமானுடைய பக்குவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மார்க்கத்துக்காக தீனுக்காக வேண்டி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க எப்போது நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே, வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் ஒன்று அப்படி வருகிறது, இன்னொன்று நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சோதனைகளும் வருகிறது. இது கியாமத்து நாளைக்கு முன்னாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லலாம் எப்பவும் சொல்லி வச்சாங்க. எங்களோட பாவங்களின் மூலமாக, எங்களோட தவறுகளின் மூலமாக, எங்களோட ஹராமான சம்பாத்தியங்கள் மூலமாக, வட்டி போன்ற கொடுமையான விபச்சாரம் போன்ற கொடிய பாவங்களின் மூலமாக, தேவையில்லாத மாட மாளிகை கட்டுவதன் மூலமாக, மார்க்கத்துக்கு அனுமதி அளிக்கப்படாத திருமணங்களின் மூலமாக, இப்படியானவைகளாலும் நிச்சயமாக சோதிக்கப்படுவோம். ஆனால் அந்த சோதனைகள் கண்ணியத்துக்குரியவர்களே, அது எங்களுக்கு வேதனையாகத்தான் இருக்கும். எந்த சோதனை அது மார்க்கத்தில் தீனுக்காக வேண்டி வந்து அதுக்காக பொறுமையாக நின்று போராடி நாங்கள் வெற்றி காணுவோமே, அந்த ஒரு சோதனை தான் எங்களுக்கு வெற்றியாக அமையும். நாங்கள் சம்பாதிக்கின்ற சோதனைகள் பிமா கசபத் ஐதின்னா, நாங்கள் தேடிக்கிற சோதனைகள் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை தலை போட்டுக்கொண்டு, தேவையில்லாத பாவங்களை செஞ்சு கொண்டு, மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டு நாங்கள் வேணுமென்று எங்களுக்கு சோதனை உண்டாக்கி கொண்டால் அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களோட கரங்கள் சம்பாதித்துக் கொண்டவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய வேதனை நாங்கள் தான் அனுபவித்தாக வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா இதை பத்தி கூறும்போது சொல்கிறான், அப்ப ஹசிபன் நாஸ் மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா, ஐய துருக்கும், அவங்க அவங்க விட ஐந்து யுத்தரக்கும் விடப்படுவாங்களா, எப்படி ஐய கூட ஆமண்ணா, நாங்க ஈமான் கொண்டுட்டோம், இதனால விடப்படுவாங்களா நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா, இல்லை இல்லை, ஓஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் சோதிக்கப்பட மாட்டோம், ஈமான் கொண்டு தான் இருக்கிறோம், முஸ்லீம் தானே, சோதிக்கப்பட மாட்டோம் நினைக்கிறாங்களா, இல்லை, நிச்சயமாக வரும், நிச்சயமாக சோதனை வரும், நிச்சயமாக பிரச்சனை வரும் என்றது அல்லாஹ் நிச்சயமாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான். குல்ல யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுலனா, நிச்சயமாக வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய பக்கத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை நாங்கள் ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இன்று உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தான், இல்லைன்னு இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிரச்சனை வரும், வரும், நிச்சயமாக வரும், ரெண்டும் இல்லாட்டி களிமாச்சின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி வரும். ஆனால் அவங்களுக்கு தானே பிரச்சனை, எங்களுக்கு கொண்டு இல்லைன்னு சொல்றதே ஒரு மூமியுடைய பண்பல்ல, ஒரு மூமியுடைய சிபத்தல்ல. அல் மூமின் மூமின் கல் புனியான் சொல்லலாம், என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு மூமின் அடுத்த மூமின் ஒரு கட்டிடம் போன்றவன் சொன்னாங்க. ஒரு கட்டிடம் என்று சொல்கிறது ஒரு செங்கல் அடுத்த செங்கலுக்கு துணையாக இருப்பது போல, கட்டிடத்தை கட்டும் பொழுது ஒரு செங்கல் அடுத்த செங்கலுக்கு துணையாக இருப்பது போல, உலகத்தில் எந்த கோலத்தில் எந்த வடிவத்தில் எங்க ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டாலும் நிச்சயமாக நான் அதுக்காக வேண்டி பரிதாபப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். எங்களால் ஏண்டியத்தை நாங்கள் செய்யணும் கண்ணியத்துக்குரியவர்களே. இன்னொரு கட்டத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மோமின் எப்படி என்று சொன்னால், ஒரு மூமின் அவன் எல்லா மூமின்களும் ஒரு மூமினுக்கு தலை மாதிரி சொன்னாங்க. உதாரணத்துக்கு இந்த தலை இருக்குது, கால் கை எல்லாம் ஏனைய முஸ்லீம்கள் மூமிங்கள் வச்சுக்கோங்க. இப்ப காலில் ஏதாவது துன்பம் வந்துட்டா, கையில ஏதாவது கஷ்டம் வந்துட்டா சும்மைக்குமா? கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு உடம்பும் அதுக்காக தியாகம் செய்யறது போல, ஒரு முஸ்லீமுக்கு எங்க ஒரு துன்பம் வந்தாலும் சரி, எங்க ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, நிச்சயமாக அதுல எங்களுக்கு ஒரு பங்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒன்றும் மேலா, ஒன்றுமே எங்களுக்கு ஏலாடு, ஆக குறைஞ்சது அல்லாஹுக்கு முன்னால கண்ணீர் வடிச்சு நாங்கள் துவா செய்யும். ஒரு மூமியுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று தெரியும் நடக்கக்கூடிய யுத்தம்,
மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல, இஸ்லாத்துக்கு எதிரான எங்களை மார்க்கத்துக்கு எதிரான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் பைத்துல் முகத்தசுடைய வரலாறு, நீண்ட நேரம் அல்ல, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாருக்கும் விளக்கம் தெரியும் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பூமிக்காக அந்த மக்கள் பாடுபடுகிறார்கள். அந்த மக்கள் அல்ல, அது எல்லோரும் கலிமா சொன்ன அத்தனை பேருக்கு உரிமையான சொத்து ஒன்றுதான் பைத்துல் முகத்தசுடைய அந்த பள்ளிவாசல். இன்ன அவ்வளவு பைத்தின் உதயல் இன்ன மக்களுடைய இபாதத்துக்காக ஆரம்பமாக நிறுவப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் ஹரம். காபாவை தாங்கி இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹரம் முதலாவது கட்டப்பட்ட அல்லாஹுடைய வீடு. அடுத்ததாக கட்டப்பட்ட இரண்டாவது வீடுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கும் இடையில 40 வருஷம் இடைவெளி. 40 வருஷத்துக்கு பின்னாலே இந்த மஸ்ஜித் கட்டப்படுகிறது. மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறதே கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்றாவதாக கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் குபா என்ற பள்ளிவாசல். எனவே மஸ்ஜித் அக்ஸா சாதாரண பூமி அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும் பொழுது முதலாவது போய் இறங்கிய இடம் தான் மஸ்ஜித் அக்ஸா. அந்த பள்ளியில அன்று நபி அவர்கள் போன நேரத்தில் எல்லா நபிமார்களும் அத்தனை ரசூல்மார்களும் அனைத்து மலாய்க்கமார்களும் அன்று ஒன்று கூட்டப்பட்ட இடம் சாதாரண இடம் அல்ல. அங்கிருந்துதான் மிஅராஜை ஆரம்பித்தார்கள். ஒரு மனிதன் நேர்ச்சை வச்சு செல்வதாக இருந்தால் 3.5 பள்ளிக்குத்தான் செல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 பள்ளிக்கு மட்டும்தான் நேர்ச்சை வச்சு செல்லலாம், மற்ற பள்ளிகள் எல்லாம் மஸ்ஜித் எல்லாம் உலகத்தில் சமம். அதில் ஒன்றுதான் மஸ்ஜித் அக்ஸா, ஒன்றுதான் மஸ்ஜித் அக்ஸா. 100,000 நன்மை மக்காவில் தொழுதால், 50,000 நன்மை மதீனாவில் தொழுதால், 25,000 நன்மை மஸ்ஜித் அக்ஸாவில் இருக்கிறது. சாதாரண பூமி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் நபிமார்கள் அங்கு ஹிஜ்ரத் போய் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவு புனித பூமி, பல பல நூற்றுக்கணக்கான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த பூமியில இன்று அடக்கக்கூடிய யுத்தம் இருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கும் பங்கிருக்கிறது கண்ணியத்துக்குரியது. அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு எல்லா முஸ்லீம்களுக்கும் வரணும், எல்லா முஸ்லீம்களுக்கும் வரணும். எல்லோருக்கும் சொந்தமான இடம்தான். ஆனா கண்ணியத்துறவிஷ்டமாக இன்று அவருடைய கையிலே அது இருக்கிறது. மீண்டும் அது எங்கட கைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் துடிச்சுக் கொண்டிருக்கிறாங்க. அன்பு கேள்விப்படக்கூடிய செய்திகளை பார்த்தா வர்ணிக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. உண்ண உணவில்ல, உடுக்க உடை இல்ல, இருட்டுக்குள்ள சாப்பாடு இல்ல, ஆரோக்கியம் இல்ல, பொதுவான அன்றாட வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் அது எல்லாம் இழந்துண்டு சிறுவர்களும் பெண்களும் ஆண்களும் துடியா துடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எதற்காக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி போராடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான். எந்த சந்தேகமும் இல்லை. கியாமத்துடைய நாளைக்கு முன்பதாக ஆகப்பெரிய அடையாளங்கள் ஒன்றுதான் மஸ்ஜித் அக்ஸா திரும்பி வாரது நிச்சயமாக வரும். ஒரு நாளும் அல்லாஹ் இஸ்லாத்தை கேவலப்படுத்த மாட்டான், முஸ்லீம்கள் அல்லாஹ் கண்ணிய குறைவாக்க மாட்டான். நிச்சயமாக லா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அலூன் இன் குந்தும் முஃமினீன் அல்லாஹ் சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆகிவிடாதீங்க. நிச்சயமாக நீங்க உயர்ந்தவங்க, கண்ணியவான்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, உண்மையான மூவிங்களாக நீங்க இருக்கணும், பக்குவம் உள்ள மக்களாக நீங்க இருக்கணும். அது வரைக்கும் நிச்சயமாக நீங்க உயர்ந்தவங்க தான். எனவே எந்த கேளம் வந்தாலும் சரி, அது எந்த படிவில் வந்தாலும் சரி, இஸ்லாம் நிச்சயமாக ஓங்கிக் கொண்டுதான் போகும், சந்தேகம் இல்லை. அடிக்கலாம், உதைக்கலாம், விரட்டலாம், மிரட்டலாம், உடைமைகள் பறிக்கப்படலாம், உயிர்கள் போகட்டும், பரவாயில்லை. இஸ்லாம் அவர் நாளும் அதை அழிக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. இஸ்லாத்தை எவராலும் அழிக்க முடியாது. அல் இஸ்லாம் அழகி, இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் போகும், அதுக்கு மேல் ஒன்று வரமாட்டாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள்.
எனவே நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய நிஅமத் கலிமாவுடைய பாக்கியத்தை தந்து இந்த இஸ்லாத்துல வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே முஸ்லீம்கள் எல்லோரும் கலிமா சொன்ன அத்தனை பேர்களும் உடம்பு பிறப்புகள் போல் நாங்கள் இருக்க வேண்டும், உடம்பிறப்புகள் போன்றிருக்க வேண்டும். உடம்பில் ஒரு பகுதிக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் முழு உடம்பும் அதுக்காக தியாகம் செய்வது போல ஒரு மூல முடுக்கில ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமா துன்பமா ஏதாவது பிரச்சனையா நாம் எல்லோருக்கும் வந்தது போலவே நாங்கள் கருத வேண்டும், எம்மால் என்றவைகளை செய்ய வேண்டும். ஆக குறைந்தது நேற்று சொல்லப்பட்டது போல கண்ணியத்துக்குரியவர்களே, முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நோம்பு நோட்டு துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லா அதிகமான நாடுகள்ல முஸ்லீம்கள் நோம்பு நோட்டுறாங்க, துவா செஞ்சாங்க, அல்லாஹ் வீணாக்குவதில்லை. இன்றைக்கு அவருடைய ஒவ்வொரு உயிரும் மாஷா அல்லாஹ் அது ஷஹீதாகத்தான் போகிறது. முழு உலகத்து வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுக்குமாக அவருடைய உயிர்கள் போய்கொண்டிருக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்காக நாங்களும் துஆ செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் எத்தனை பேரு தஹஜ்ஜுத் எழும்பி அந்த மக்களுக்காக துஆ செஞ்சிருக்கிறோம், உள்ளத்தால துஆ செய்யும் கண்ணியத்துக்குரியவர்களே. எனக்கு ஏற்பட்ட ஒரு வேதனை போன்று நாம் எடுக்க வேண்டும், எனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை போன்று எடுக்க வேண்டும் என்ற குழந்தைக்கு ஏற்பட்டது மாதிரி நாம் கருத வேண்டும், என் குடும்பத்துக்கு என் பெற்றார்களுக்கு என் உடம்பு பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்று நாம் கருத வேண்டும். அப்படி ஏற்பட்ட நாம் சும்மா இருப்போமா, கவலை கொள்ளாமல் இருப்போமா? சுபஹானல்லாஹ், அது போன்ற ஒரு உணர்வோடு நாங்கள் நோக்கணும். ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னால, சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால, குறிப்பாக தஹஜ்ஜுதிய தொழுகைக்கு பின்னால கொஞ்சம் அல்லாஹுக்காக வேண்டி உட்கார்ந்து அழுது நாங்கள் துவா செய்வோம். எங்களை துவா வீணாக மாட்டாது. துவா என்பதே வெறும் வாயில வரக்கூடிய ஒரு சொல் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. துவா இருக்கிறதே சுபஹானல்லாஹ், அத்துஆ சிலாவு ஹாதிஹில் உம்மா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்துடைய ஆகப்பெரிய ஆயுதமே துவாண்டாங்க, ஆகப்பெரிய ஆயுதம் துவாண்டாங்க. அந்த பத்ருடைய யுத்தத்தில் ஆயுதத்துக்கு மேற்பட்ட காவிர்கள் எல்லா விதமான ஆயுதங்களோட வந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய தொகையை பார்த்தோன்னே, எந்தப்பா இவங்களை எங்களுக்கு ஒரு எனக்கு மட்டும் அடிச்சு போட்டு என்ற அளவுக்கு தான் முஸ்லீம்களுடைய நிலைமை இருந்துச்சு. வழக்கது நசரக்கும் உல்லாஹு பிபதிரின் அசில்லா, பதில உங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சோம், நீங்க ஆக பலவீனமாக இருந்தீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பலவீனம் உடல் பலவீனம் ஒரு பக்கம் இருக்க, ஆள் பலம் இல்ல, ஆயுத பலம் இல்ல, வெளி தோற்றத்துல ஒரு சக்தியும் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. மாபெரும் வெற்றி எல்லாம் கொடுத்தானா இல்லையா? அபு ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா போன்ற கடும் விரோதிகள், நாங்க தான் எல்லாம், எங்களை விட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வாதாடின அந்த கொப்பார்வு நிலம் என்னாச்சு? சிதறண்டு போனது. எதால? ஆயுதத்தாலே இல்ல, பணத்தாலே இல்ல, பணத்தாலே வீரத்தாலே இல்ல, துஆவுடைய பலம், தொழிலுடைய பலம், ஈமானுடைய பலம், இந்த மூன்று பலங்களும் இந்த உம்மத்துக்கு இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக இந்த உம்மத்தை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆங்காங்கே யுத்தங்கள் நடக்கலாம், ஷஹீதாக்கப்படுவாங்க, ஆனால் இந்த இஸ்லாத்தையோ முஸ்லீம்களையோ அடியோட அழித்து கட்ட எவருக்கும் முடியாது என்று அல்லாஹ்வுடைய வாக்காக இருக்கிறது. எங்களை பக்குவத்தை ஈமான் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் அஞ்சு நேர தொழுகைகளை அல்லாஹுக்காக வேண்டி தொழுது கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு அமல் இபாதத் செஞ்சு கொண்டு ரப்பின் பக்கம் முன்னோக்குவோம். இன்றைக்கு அவங்களுக்கு தானே என்று யாரும் நிம்மதி அடையவானாம், நாளைக்கு அல்லாஹ் பாதுகாக்க எங்களுக்கு வந்து போன விஷயங்கள் தானே ஏற்கனவே நடந்திருக்கிற எத்தனையோ. எனவே எங்களை பக்குவங்களை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இருந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹுக்கு சுபஹானு தஆலா எங்க அனைவரையும் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் தீனோட வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், கடந்த காலங்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய தவறுகளை பாவங்களை குற்றங்களை செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னித்து மறைத்திடுவாயாக. வரக்கூடிய காலங்களில் உன்னை நெருங்கக்கூடிய அமல்களில் அதிகமாக ஈடுபட அருள் புரிவாயாக. எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கிய என் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்திடுவாயாக. வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துகள், ஆபத்துகள், நோய்கள் அனைத்தை விட்டும் நம்மனைவரையும் பாதுகாத்திடுவாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்ந்து கடைசி சந்தர்ப்பத்தில் கலிமாவுடன் மோத்தாகி கியாமத்துடைய நாளையில மேலான ஜன்னத்தில் பிரதோசனம் சுவர்க்கத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்மனைவருக்கும் நசீபாக்கிடுவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல்.